ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ முழுசாக பார்த்த பிறகு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், நிறை குறைகளை கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பயத்தம்பருப்பில் சாம்பார் இட்லி தோசைக்கு அருமையாக எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். ஒரு கடாயில் ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம். கடுகும் சீரகமும் நல்லா பொறிஞ்சி வரட்டும். பிறகு ஒரு 4-5 பச்சை மிளகாய். இந்த சாம்பாருக்கு நாம் மிளகாய்த்தூள் சேர்க்க போகிறதில்ல, பச்சை மிளகாய் மட்டும்தான் காரத்துக்கு, அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் 1 கப், எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் 1 நிமிஷம் நல்லா வதங்கின பிறகு நாம் பொடியாக நறுக்கி வச்சுருக்க தக்காளி 1 கப், ஒரு 2 தக்காளி எடுத்திருக்கேன். நம்ம நார்மலாக இட்லி தோசை பொங்கலுக்கு வந்து துவரம்பருப்பில் தான் சாம்பார் செய்வோம். இந்த மாதிரி பயத்தம்பருப்புலையும் சாம்பார் செஞ்சு பாருங்கள். இட்லி தோசை பொங்கல் மூணுக்கும் அருமையாக இருக்கும். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா வதங்கியிருக்கு. நான் இன்றைக்கி 50 கிராம் அளவுக்கு பயத்தம்பருப்பு எடுத்து 1/2 மணி நேரம் ஊற வச்சு நல்லா கழுவிட்டு குக்கரில் ஒரு 3 விசில் வச்சு கடைச்சி வச்சுருக்கேன். பருப்பு நல்லா கடைஞ்சி வச்சுக்கோங்க. இது கூட நாம் வதக்கி வச்சுருக்க தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. பருப்பு ரொம்ப கெட்டியாக இருக்கிறதுனால தேவையான அளவுக்கு நாம் தண்ணி சேர்த்துக்கலாம். பயத்தம்பருப்பு சாம்பார் எப்போவுமே கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும். கொஞ்சம் நேரம் ஆக ஆக கொஞ்சம் கெட்டியாக மாறிடும், அதனால் சாம்பார் கொஞ்சம் தண்ணியாகவே இருக்கட்டும். இப்போ நமக்கு நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நாம் பொடியாக நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லி தடிகளை தூவிக்கலாம். கடைசியாக கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்து அடுப்பு அணைச்சிருங்க. சூப்பரான இட்லி தோசைக்கு அருமையான கமகமன்னு பயத்தம்பருப்பு சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த சாம்பாரை ட்ரை பண்ணி சூடான இட்லி தோசைக்கு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். நம்ம காரத்துக்கு இதில் மிளகாய்த்தூள் சேர்க்கவே இல்லை, பச்சை மிளகாய் மட்டும்தான் சேர்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.